சாய்ராம். சாயப்பா நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லேயும் சூப்பராக வந்திருக்காரு, வந்து நல்ல நிரந்தரமாக உட்காந்துட்டார். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் செய்யக்கூடிய கமெண்ட்ஸில், நீங்கள் அனுப்புகிற மெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாத்துலேயும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத மட்டும் உறுதியாக சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமான வார்த்தைகள் இது எல்லாமே. நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் எது வேணாலும் இருக்கட்டும், பட் இனி நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்ம கரெக்டாக நடக்கணும். அது கரெக்டாக நடக்கிறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பாதி கிணறு தாண்டியாச்சு, பாதி கிணறு தாண்டியாச்சு, இனி பாதியை தாண்டணும். தாண்டுற வரைக்கும் இங்கே யாருக்கும் எந்த விதமான ஓய்வும் கிடையாது, எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, உங்களை நீங்களே புகழ்ந்துக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. இனியும் கடினமாக உழைப்பு நம்ம கூட இருக்கணும். உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், லைஃப் ஸ்டைல் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு சாய்ராம்சம் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி செலவு பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சிகள் செஞ்சாலும் அதுக்கு பின் விளைவுகள் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உங்களை வந்து தொடலை. ஆனால் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பவர், சாயப்பான்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உங்களை தொட்டு இருக்காங்கன்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிராக்கிள் சாயப்பா நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். அதற்கு தேவை என்னன்னா, வரக்கூடிய நாட்களை நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையோட தரம் பெரிய அளவில் கொண்டு வரும். நம்மளுடைய கர்மாக்கள் கிட்டத்தட்ட பாதி குறைஞ்ச அளவுக்கு வந்துடுச்சு. இனி கர்மாக்களால் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்றது நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அப்போனா எதன் மூலமாக பிரச்சனை வரும்? மாயை. இந்த மாயை உங்களை அடிக்கடி பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும், 100% செய்யும். அப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும்? அப்பாவோட அதிதீவிர பக்தியை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் தொடர்ந்து அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். சாயப்பாவை தேட தேட தான் அவர் கிடைப்பார். நீங்கள் தேடலைன்னா அவர் கிடைக்க மாட்டார். நம்ம வீட்டில் தான் இருக்கார், நம்ம மனசில் தான் இருக்கார், நம்ம கூட தான், சொந்தங்கள் கூட தான் இருக்கார். இருந்தாலும் அவர் 10/11 தான் நம்ம கூட இருப்பார். 10/1 அவர் இருக்கணும்னா நீங்கள் உங்களோட தேடுதலை ஒரு இடத்துல கூட விடக்கூடாது. ரெண்டாவது கடமை. உங்களுடைய கடமை என்னவோ அதை நீங்கள் கண்ணும் கருத்துமா அதில் மட்டும்தான் நீங்கள் உயிராக இருக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்று சாயப்பாவை தேடுறது, இன்னொன்று உங்கள் கடமைகளை எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்ய வேண்டியது. இதில் நிறைய டைவர்ஷன்ஸ் வரும், எக்கச்சக்கமாக டைவெர்ட் ஆகும். நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், உடனே நம்ம அந்த வெற்றியை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடி சில விஷயங்களை மறக்கிறதுக்கும் இந்த மாயைன்ற ஒரு வலை உங்களை விரிக்கும். அந்த இடத்துல துவண்டு போயிடாதீங்க. நம்ம நல்ல விஷயமாக போராடிக்கிட்டே இருப்போம், நல்லா கஷ்டப்படுவோம். சில மனிதர்கள் உங்களை சூழ்ந்துக்கிட்டு இவ்வளோ முயற்சிகள் செஞ்ச உனக்கு இவ்வளோதான் பலனா அப்படின்ற மாதிரி சில மாயை வலைய விரிப்பாங்க. அந்த இடத்துலையும் நீங்கள்
உங்கள் மனசை மாற்றிடக்கூடாது. எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது எது அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக சாயப்பாக நடத்தி காட்டுவாங்க. நமக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது நல்லபடியாக முடிவு பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகிடுது, கெட்டதை முடிவு பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுது. இருக்கிறதும் இழந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே வந்துடுது. அதனால் இருக்கிறத தக்க வச்சு அதில் முன்னேற்றத்தை கொண்டு வர்றது தான் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய லட்சியமாக இருக்கணும். நீங்கள் வந்து சாயப்பாவை தேடுறதை நிறுத்திட்டு உங்கள் கடமையை செஞ்சாலும் சரி, இல்லை சாயப்பா மட்டும் தேடிக்கிட்டு உங்கள் கடமை செய்யலைனாலும் சரி, ரெண்டில் ஒன்று செஞ்சால் ஒன்று மட்டும் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் முழுமை அடையவே முடியாது. ரெண்டுமே உங்களோட ரெண்டு கண்கள். இதோட அது பெஸ்ட்டும் இல்லை, அதோட இது பெஸ்ட்டும் இல்லை. ரெண்டு பேருமே இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகளை இருந்து விடுதலையும். இப்போ இருக்கிற எதிரிங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க, நாளைக்கு வரக்கூடிய எதிரிங்க, இன்னைக்கு வரக்கூடிய எதிரிங்க, நேற்று இருந்த எதிரிங்க எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா சாயப்பா உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ஒரு தேடுனா மட்டும்தான் அதில் இருந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். எதிரினா எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களோட காம்படிட்டர்ஸ் கூட வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமை பாராட்டி உங்ககிட்ட போட்டி போட முடியாமல் ஓடி போயிடலாம். வெறும் இதுக்கு முன்னாடி உங்களை வந்து நசுக்கினவங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி உங்களை கண்டுக்காமல் விடலாம். எத்தனையோ விஷயங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம உணர தான் போகிறோம். பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லைஃப்பில் கிடைக்க தான் போகுது. இது எல்லாமே கிடைக்கணும், இது எல்லாமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, எப்பயுமே சதா சர்வ காலத்துலேயும் நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு, அவர் நம்ம கூட பேசுகிறாரு, நம்ம கூட வாழ்ந்துகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசளவில் 100% அதை வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கவே முடியும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. யாருக்கும் யாரும் சலைச்சவங்களே கிடையாது. நான் ரொம்ப நாள் கழித்து நேற்று தான் ஒரு மூவி பார்த்தேன், ரொம்ப நாள் கழித்து, ஆனால் திருப்தியாக பார்த்தேன். ஆனால் மறுபடியும் அடுத்த மூவி பார்க்குறதுக்கெலாம் மைண்ட் செட்லாம் ஆகலை. அப்போது என்டர்டெயின்மெண்ட் வந்து லிமிட்டாக இருந்தால் அது சொர்க்கம், என்டர்டெயின்மெண்ட்டே ஃபுல்லாக இருந்ததுன்னா அது நரகம். ஒரு ஸ்வீட், ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த 10 ஜாங்கிரியை சாப்பிட்டா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க, ஆனால் சட்டன் லிமிட். ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் லிமிட் பண்ண வேண்டாம், அது மட்டும் அன்லிமிட்டாக வச்சுடுங்க. ஒன்று சாயப்பா, இன்னொன்று உங்களோட கடமை. உங்கள் கடமைகளை செய்யும்போது எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் வச்சுருக்கிற கோலை என்றைக்கும் மனசில் அது கேவலமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கோலை நம்ம நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, அப்படி நினச்சாவே நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். எந்த விதமான கோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு அதிலிருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு நினச்சிக்கோங்க. சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குது, எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து எப்படி சால்வ் பண்ண முடியும், எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா நான் வாழ்க்கையில் வேறு மாதிரி உயர்ந்திருப்பேன்னு யாராவது இது மாதிரி நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையை வெறுக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு பிரச்சனையாலும் உங்களை வாழ்க்கை வந்து கெடுதுன்னு நினைக்கிறீங்களோ, அதில் இருந்தும் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அது எப்படி பிரச்சனையில் இருந்து ஒரு பிரச்சனை, எப்படி ஒரு பிரச்சனையில் இருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை. பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்தடுத்த வாழ்க்கையே ஆரம்பமாகும். பிரச்சனைகள் இருந்தால் தான் உங்களுடைய
திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை சாயப்ப அமைச்சிட்டுறாங்க. ஒரே மாதிரியான வாழ்க்கை போர், ஒரே மாதிரியான வாழ்க்கை உங்களை திறமையை பழிச்சிட உழவு கொண்டு வராது. உங்கள் ஸ்கில்லை கொண்டு போகணுன்னா ஒரு ப்ராப்ளத்தில் இருந்து இன்னொரு ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து அதை சால்வ் பண்ணக்கூடிய பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு அது எங்கே படித்தாலும் கிடைக்காது, எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கிடைக்காது, எத்தனையோ பேர் சொன்னாலும் கிடைக்காது. அது உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கை எங்கே வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அங்கே இருந்து தான் சில பேரோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது. நிறைய பேர் வந்து சாதனை செய்கிறதுக்காக வெறும் பச்சை தண்ணியை கூட குடிச்சிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பெரிய ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க இவங்களாம். அன்னைக்கு வந்து எனக்கு பசிக்குது, என்னால் தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினச்சி இந்த வாழ்க்கை எதுக்கு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டிஸாக இருந்திருக்க மாட்டாங்க. எங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே தான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதனால் எந்த ஒரு அட்மாஸ்ஃபியரையும் கேவலமாக நினைக்க வேண்டாம். நம்ம இங்கே இருக்கிறோன்னா நாளைக்கு வேறு இடத்துல இருக்கிறோம், வேறு இடத்துல சாய்ப்பை வைப்பாருன்றதை மட்டும் மனசில் ஆணித்தரமாக நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பாதி கிணறை தாண்டியாச்சு, இனி பாதி கிணறை நம்ம கரெக்டான முறையில் தாண்டணும். இல்லைன்னா அந்த பாதி கிணறை கஷ்டப்பட்டு நம்ம தாண்டும்போது அதனுடைய அனுபவம், நம்மளுடைய அந்த நம்பிக்கை எல்லாமே வீணாகிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுல உங்கள் ஏஜ் பார் ஆகிடும். எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏஜ் பாராச்சுன்னா என்னாகும், நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணிக்கணும். பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கிணறு தாண்டணும், இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இதையும் நிறுத்த வேண்டாம். உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்களா, ஓகே அடுத்த டார்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் மனித குணம். செயல்படணும், சிந்திக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்கிற திறன் இல்லைன்னா நம்ம மரணத்துக்கு சமம் ஆயிடுவோம். சதா சர்வ காலமும் உங்களுடைய டார்கெட்டை பற்றி ஒரு சிந்தனை, இதை எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாயப்பாவையும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் அவரு கூட ட்ராவல் பண்ணுங்கள். இது எல்லாமே நினச்சிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு உங்களுடைய டார்கெட்டை தாண்டும் போது ஒரு விஷயம் நடக்குதா, உடனே மனப்பூர்வமாக சாயப்பாட்டை பேசுங்க. இன்னமும் ஒரு சில விஷயம், ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஃபோன் எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, இல்லாதவங்களுக்கு கிடையாது, ரெக்கார்டட் இருக்கும். உடனே சாயப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, சாயப்பா நான் இதை வந்துட்டேன், இது அடுத்தது என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்படி பண்ணலாமா, ஒருவேளை அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவர் அவர்கிட்ட கேட்குறாருன்னு நினச்சிக்கோங்க. மறுபடியும் ஃப்ரீ டைமில் அதுக்கு மறுபடியும் கேளுங்க, போட்டு கேளுங்க. அந்த இடத்துல சாயப்பா உங்ககிட்ட பேசுவார், இது உண்மை. நம்பிக்கை இருக்கிறவங்க தான் நம்ம சாயப்பாட குழந்தையாக இருக்கும். நம்ம நம்பிக்கையை எப்படி வளர்க்கணுன்றதை நம்ம ஆடியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்டியாச்சு நம்ம எல்லாருமே. நம்பிக்கையை தாண்டியாச்சு, அடுத்தது பொறுமை. அந்த மீதி பாதி கிணறை தாண்டதுக்கு உண்டான பொறுமை, அந்த ஒரு பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம இவ்வளோ செய்கிறோம் இன்னும் கிடைக்கல நினைக்க வேண்டாம். இப்போ கிடைச்சிட்டா நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத கூட இருக்கலாம். நல்ல அனுபவத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 20 பேரை வந்து நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது 10 பேரை நம்ம வின் பண்ணிட்டோம், நமக்கு வெற்றி அடைஞ்சிட்டோமா நம்ம நினச்சிட்ருக்குறோம். மீதி இருக்கிற 10 பேர் வந்து பெரிய பெரிய பலசாலிங்க. அந்த 10 பேரையும் நம்ம வின் பண்ணாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் பொறுமையாக இருக்க சொல்கிறார் சாயப்பா. இன்றைக்கி இந்த வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஏங்கிட்டிருக்கோம். இது வெற்றியே கிடையாது, இதை தாண்டா தான் அடுத்த வெற்றி. அவர் வந்து உங்களுக்கு வச்சுருக்கிறது மிகப்பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. இல்லைங்க, எனக்கு சின்ன வெற்றி போதுங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளுடைய சாயப்பா வந்து வள்ளல் மாதிரி எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்கள் கிள்ளி கேட்குறீங்க, அவர் அள்ளி கொடுப்பார். என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு தரமான வேறு யாருக்கு தரப்போகிறாங்களோ பொறுமையாக இன்னும் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர். அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க.
நல்லா கேளுங்க, நல்லா உங்களை உங்களை இதயத்தோடு கேளுங்க. உங்களை எந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மெச்சூரிட்டின்றது என்ன? அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிற மெச்சூரிட்டி எவ்வளோ பெரிய ஒரு வரம், அது யாராலையும் அழிக்க முடியாது. வேறு எதை வேணாலும் அழிச்சிடலாம், உங்கள் வீட்டில் நகை இருக்கும், பணம் இருக்கும், திருடம் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிற மெச்சூரிட்டியை யாராலையும் திருட முடியாது. அது உங்களுடைய சொத்து. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தேடின அதுக்கு உண்டான அனுபவங்கள் உண்டான சொத்தாக உங்களுக்கு ஆன்மீக சொத்து இருக்குது. அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் சரி எதுக்காகவும் சரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடமையை செய்யுங்க, வெற்றி எதிர்பார்க்காதீங்க. வெற்றி எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இப்போ சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கடமையை செய்கிற நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு. எதிர்பார்க்க மாட்டேன்ன்ற கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வெரி ஹாப்பி, நம்ம கரெக்டான திசையில் போயிட்டுருக்கோம். ஒருவேளை நான் எதிர்பார்த்தனே அப்படின்றவங்களுக்கும் இந்த ஒரு ஆடியோ திரும்பவும் கேளுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியாக பெரிய வெற்றியாக கொடுக்க ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் இன்னும் திறமை இன்னும் திறமையாக கொண்டு போகணும். செதுக்கிக்கோங்க, நல்லா செதுக்கிக்கோங்க. ஒரு சிற்பி ஒரு செங்கலை ஒரு கருங்கல்ல எந்த அளவுக்கு செதுக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் வந்து அதனுடைய மதிப்பு இருக்கும். சும்மா வந்து ஏதோ ஏடோ காலமாக கண்ணை மூடிக்கிட்டு டக்கு டக்குன்னு செதுக்கிட்டு நான் செதுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து மதிப்பு இருக்காது. எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த சிற்பியை அடகுப்படுத்தி அதை செதுக்கினா தான் அந்த 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 கல்லுக்கு கருங்கல்லுக்கு பெருமை, அந்த செதுக்கிற சிற்பிக்கும் பெருமை. அதனால் கஷ்டப்படுறத அனுபவித்து கஷ்டப்படுங்க. உங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதை அனுபவித்து கஷ்டப்படுங்க. அதே மாதிரி மாயை வலையில் விடவே விடாது, தெளிவாக இருங்க. என்னோடய டார்கெட் இது தான். இங்கே நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். சங்கர் அகாடமி, ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எக்ஸாம் எழுதினார், ஐஏஎஸ் எக்ஸாம். நல்ல பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன். ஆக்சுவலாக இறந்துட்டார் அவர், சென்னையில் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து மார்க் வந்து கம்மின்றதால் இது பண்ண முடியல, ஏஜ் பார் ஆகிடுச்சு. அவர் படித்த படிப்பு எங்கேயுமே வீண் போகவே இல்லை. உடனே வந்து ஒரு அகாடமி ஆரம்பித்தார், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குனார். அப்போது ஒரு முயற்சி பாருங்கள், முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அவரால் அதில் ஃபெயில் ஆனாலும் அடுத்தது நிறைய விஷயங்கள், அவரால் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ஆயிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவரோட இறந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஒரு, அப்போ தான் தெரியுது ஒரு இந்த மனுஷன் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் இன்றைக்கி தோக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான ரெகக்னேஷன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுது. எனக்கும் ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அது மாடு மாதிரி உழைக்கிறோம் ஆனால் நமக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையே அப்படின்னு. அப்புறம்தான் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே, உழைக்கிறதுக்கு உண்டான பலன் இருக்குது. அது நம்ம காசாக எதிர்பார்க்குறோம், சில பதவியை எதிர்பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வருதுன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. யாரும் எந்த ஒரு உழைப்பும் வீண் போகாது, எந்த ஒரு ஆன்மீக உழைப்பும் வீண் போகாது, எந்த ஒரு பக்தியும் வீண் போகாது, எந்த ஒரு நம்பிக்கையும் வீண் போகாது, எந்த ஒரு பொறுமையும் வீண் போகாது, எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் வீண் போகாது. அப்போ தொடர்ந்து நம்ம பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்து பாதி கிணறை தாண்டியாச்சு, இன்னும் பாதி கிணறை தாண்டிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சூப்பர் நினச்சி கடமைகளை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம நிச்சயம் உங்களோட நம்பிக்கையை சாயப்பா 100% காப்பாற்றுவார், உங்களுடைய பிரார்த்தனையை 100% காப்பாற்றுவார், உங்கள் பொறுமையை. நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுவீங்க. சாயப்பட குழந்தை நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, என்னத்தை ப்ரே பண்ணி என்னத்தை கும்பிட்டுன்னுவாங்க அப்படின்னு விரக்தியாக பேசுவாங்க. நீங்கள் சொல்லலாம், ஹலோ என்ன பாருங்கள், இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லலாம், என்ன பாருங்கள் நான் எப்படி சாதிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ தெரியும் நீங்கள் யார், உங்களுக்கு பின்னாடி இருக்க சாயப்பா எப்பேற்பட்ட பவர்ஃபுல் அப்படின்னு.
ஸோ நம்பிக்கையை வீண் போகாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.